ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் வந்து ஒரு சில தத்துவங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்றைக்குமே வந்து நம்ம கடவுளை வந்து எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, நம்ம வந்து சில பேர் வந்து கோவப்படுவாங்க, நாளாக வந்து கடவுளை கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி என்றைக்குமே நம்ம செய்யக்கூடாது. எந்த கடவுளுமே வந்து பொறுமையாக தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதனால் நம்ம பொறுமையை வந்து இப்போ நம்ம குக்கரில் சாதம் வைக்கிறோம், வைக்கும்போது என்ன ஆகும், சில சமயம் வந்து குக்கர் வந்து உடனே விசில் அடிச்சிடும், இல்லை விசில் அடிக்காது. அப்போ நம்ம திறந்து அதை தட்டு விட்டு அப்படி நம்ம என்ன பக்குவத்தில் ஆயிருக்குன்னு பார்த்து, அது என்ன ஏன் அப்படி விசில் அடிக்கலை அப்படின்ட்டு தண்ணியில் என்ன அதுக்கு தண்ணி ஊற்றி, இல்லை ரப்பர் செய்கிற ரப்பரை போட்டு அதை வந்து சரி பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி தான் கிடைக்கிற பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். அது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால் என்றைக்குமே வந்து நம்பிக்கையை வந்து நம்ம என்றைக்குமே தளர விடக்கூடாது. என்றைக்குமே கிடைக்கும். பொறுமையாக இருந்தால் என்றைக்குமே கிடைக்கும். கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பார அடுத்தவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களை சாவ விட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிறது தான் அவங்களோட பொழுதுபோக்கு. அவளுக்கு அப்படி இருக்குது, இவளுக்கு அப்படி புறம் பேசுறது தான் நினைப்பேன். ஆனால் என்றைக்குமே அப்படி செய்யறது மிகப்பெரிய தப்பு. நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம நல்லது பண்ணால் நமக்கு ரெண்டு நல்லது கிடைக்கும், நம்ம கெட்டது பண்ணால் நமக்கு ரெண்டு கெட்டது வரும். அதனால் நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும், என்றைக்குமே அடுத்தவங்களை திட்டக்கூடாது, சாப விடக்கூடாது, கெட்டதே நினைக்கக்கூடாது. முடிக்க வர நம்ம நல்லதே நம்ம நினைப்போம். அதே மாதிரி நம்ம கெட்டது பண்ணவங்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம வந்து யார் என்ன பண்ணாங்களோ கடவுளே நீ பார்த்துக்கோன்னு நம்ம சொல்ல, கண்டிப்பாக நம்ம எதிரிகள் எல்லாமே வந்து தூள் தூளாக செதறி நம்ம பக்கமே வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க. நம்ம மனசை வந்து சிறப்பாக நம்ம வச்சுக்கணும். உடலும் மனசும் என்றைக்கு சிறப்பாக இருந்தால் தான் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். என்றைக்குமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து சிறப்பாக இருக்கணும்னா நம்ம செயல்களை வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கணும். நம்ம நல்ல எண்ணங்கள் வந்து நல்ல செயல்களும் ஒருபோதும் நம்மளை வந்து கைவிடாது. என்றைக்குமே நம்ம வந்து கூட இருந்தே வாழ வைக்கணும். நீங்களே பார்த்துருக்கீங்க, கெட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு நாள் அழிஞ்சு தான் போவாங்க. அதுமே நல்லவங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஓகோன்னு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரதான் செய்வாங்க. அதனால் நம்ம பண்ண எதுவுமே வந்து நமக்கு வந்து நல்லதே வந்து நம்ம செய்யலாம். பார்த்திங்கன்னா, நம்ம யாரையுமே ஏமாற்றி ஜெயிக்கணும்னு நினைக்கவே கூடாது. என்றைக்குமே நம்ம யாரையுமே ஏமாற்றாமல் நியாயமாக கிடைக்கிறது ஒரு ரூபானாலும் சரி, நம்ம வந்து நியாயமாக தான் என்றைக்கு இருக்கணும். நம்ம வந்து என்றைக்குமே வந்து கெட்ட வழியில் நம்ம சம்பாதிக்கவே கூடாது, ஜெயிக்கவும் கூடாது. கடவுள் வந்து என்றைக்கு பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து நம்மளை சோதனை பண்ணுவாராம். சோதனை பண்ணி தான் வந்து எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாரு. டக்குன்னு வந்து எதுவுமே வந்து கிடைச்சிடாது. ஒரு மரம் நம்ம வைக்கிறோம், தென்னை மரம் வைக்கிறோன்னா எத்தனை வருஷம் வந்து நம்ம வைக்கிறோம், நம்ம உடனே வந்து அதுக்கு பழம் கிடைச்சிடாது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் கடவுள் வந்து உடனே வந்து கொடுத்துட மாட்டார். கும்பிட கும்பிட கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து எப்போ பார அடுத்தவங்களை வந்து உப்பு நீ அவ்வளோ மாதிரி இருக்க இருக்கியா, நீ அவ்வளோ மாதிரி இருக்கியான்னு மனசை வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யாரையும் யாரையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு குறம் உண்டு. அதே மாதிரி யாரையுமே என்றைக்குமே வந்து நம்ம அடுத்தவங்களோட ஒப்பிடவே கூடாது. அது ரொம்ப வந்து தப்பானது. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பாதை வேறு. என்றைக்குமே பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றியாக நம்ம கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும். முதல்ல என்ன இங்கே சாப்பிட இருக்க இடம் இல்லாமல், சாப்பிட ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் நம்ம பார்க்குறோம். வெளியில் எவ்வளவோ பிச்சைக்காரங்களாம் வந்து பார்க்குறோம், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கும்போதே மனசு கஷ்டமாக வரும். அதில் ஒரு சின்ன குழந்தைங்க கூட வந்து எவ்வளவு கஷ்டமாக வந்து அங்கங்கே நின்று எடுக்கும்போது நமக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கடவுள் நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்காரு. மூணு வேளை சாப்பாடு இருக்க இடம் இதெல்லாம் கொடுத்துருக்காரேன்னு நினச்சி, நம்ம இருக்கிறத நினச்சி நம்ம என்றைக்குமே ஒரு சந்தோஷப்படணும். இல்லாத நினச்சி நம்ம லட்சக்கணக்கான நமக்கு பெரிய கார் இல்லையே இது இல்லையே நினச்சி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. இருக்கிற வாழ்க்கையை நினச்சி இதே போதும் அப்படின்னு நினச்சிருந்து மனுஷனுடைய ஆசை வந்து என்றைக்குமே வந்து ஆசை வந்து அது ஓட்டக்கூடமாயி தான். என்றைக்கும் நம்ம வந்து ஆசை நிரப்ப முடியாத ஓட்டக்கூடமாயி தான். அதை வந்து நம்ம நினைக்கவே கூடாது. என்றைக்கும் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படணும். கடைசி வரை வந்து நம்ம நம்பிக்கை இழக்கவே கூடாது. கடைசி ஒரு நொடியில் கூட என்ன வேணால் நடக்கலாம். அதனால் என்றைக்குமே வந்து நம்ம வந்து அவசரம் நம்ம வந்து அடுத்தவங்க வந்து மனசை கவர்றது எப்படின்னா, அறிவாளியோ அழகோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம பழகிற நம்ம பேசுகிற பேச்சு இதெல்லாம் வச்சாங்களே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க ஒரு நல்லவங்க இவங்க கட்டவங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதை வச்சு தான் வந்து அவங்க மதிக்கிற மதிப்பு எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும்.
பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கெல்லாம் பெரிய செலை வைக்கிறது, மாலை போடுது, அதெல்லாம் விட ரொம்ப சிறந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாதவங்களுக்கு சாப்பாடே இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டு வந்து சோறு போடுறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே வந்து அனுசரித்து போகிறவங்க எவ்வளவே இருப்பாங்க, ஆனால் அவங்க உறவுலாம் வந்து விலை மதிப்பற்றது. இழந்து அவங்க வந்து மனசு காயப்பட்டாங்கன்னா திரும்ப கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம சுற்றி நடக்கிற எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும், ஆனால் அந்த காரணம் நமக்கு தான் புரியாது. அதனால் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வாழ்க்கை என்று புத்தகம் போல் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை, இடையில் உள்ள புத்தகங்களை கண்ணீரால் வாசிக்காத. எப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு சில பேர் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படிலாம் அழுதுகிட்டு இருக்காமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு.